வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல்ல கிடைக்கிற கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல, ஃபுல்லாவே பாலிலே செய்ய போறோம். அதனால சூப் ரொம்ப கிரீமியா டேஸ்டியா இருக்க போகுது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். மஷ்ரூம் சின்ன சின்னதா கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டர், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி இல கார்னிஷிங். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மஷ்ரூம் பாதி வெந்ததும் நம்ம சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா எல்லாமே கால் கால் ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் பாதி வெந்துருச்சு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஷ்ரூமை நல்லா வேக வச்சிடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்க்கு எவ்வளவு உப்பு தேவையோ அது மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு, இத ஒரு பவுல்ல மாத்திடலாம். ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். நமக்கு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப சூப்பு ரெடி பண்ண போறோம். வெண்ணெய் நல்லா உருகினதும் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால், அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். இது முக்கால் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய சேர்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி ரொம்ப திக்காயிடும், சூப் நல்லா இருக்காது. சோ கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், வேக வச்ச மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போல இது மஷ்ரூம் சூப் வந்து இருக்கட்டும். இது ரொம்ப திக்காக கூடாது, சோ அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம்ல உப்பு சேர்த்தாச்சு, சோ இப்போ சூப்புக்கு மட்டும் எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. லைட்டா திக்காக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காயிடக்கூடாது, சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா பெப்பர் மேல தூவிடலாம், கொத்தமல்லி இல மேல கார்னிஷிங்க்கு இது வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியும் கூட, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.